ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்ட்ரா வச்சு நான் பார்க்கில் இருக்கிற திங்ஸை வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எதனா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். நான் வந்து ஐரன் பாக்ஸ் எடுத்து ஒரு ஆயில் தடவன ஷீட் வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஹீட் பண்ணுறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பின்னாடி ஸ்லோவாக அதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரெண்டு மூணு வாட்டி இதை ஃபெயிலியர் ஆச்சு. தேர்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஓகே வந்துச்சு. ஸோ இது ஓகேயான இது வந்து நான் வச்சு உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா சிங்கிளாக பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு எனக்கு. நான் வந்து ஒன்று ஒன்றா எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இதை பேஸாக வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து அதை வந்து நான் ரெண்டு பண்ணிவிட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கினேன். ஸோ வந்து அது ட்ரையாங்கல் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நான் ரெண்டு நார்மல் ஸ்ட்ரா எடுத்து அது ரெண்டுத்துக்கும் ஸ்டெப்ஸ் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கினேன். சைடில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டபிள் ஸ்ட்ரா வருங்கள்ல, அதை வச்சு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படி க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சீசா பண்ணியிருக்கேன். ஸோ சீசாவும் சேம் ப்ராசஸ் தான். அதை வச்சு நான் ஸோ அங்கே வந்து நான் பெண்டபிள் ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சைடு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு மாதிரி செட்டப் பண்ணி, அப்புறம் பேஸில் நான் த்ரீ ஸ்ட்ரா வந்து குட்டிஸாக கட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அதனால தான் நான் அது பண்ணியிருக்கேன். ஸோ அதே பெண்டபிள் ஸ்ட்ரா வச்சு ரெண்டு இது ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தேர்ட் வந்து வந்து நான் வந்து ஊஞ்சல் இருக்கிறதுல நான் ஈஸியாக பண்ணதுன்னா ஊஞ்சல் தான். ஸோ நான் இது எதுக்கும் ஹீட் பண்ணலை. ஸோ டைரெக்டாக ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு க்ளூகன் வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் வந்து இது நார்மலாக கட் பண்ணி க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணது தான். இந்த த்ரெட்டை மட்டும் நீடல் வச்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட்டி விட்டேன். அப்புறமா சைடில் நீங்கள் கேட்கல இந்த ஸ்ட்ரா இப்படி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ சொல்கிறேன் ஒரு நிமிஷம், நான் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் அதை வந்து இன்செர்ட் பண்ணேன். ஈஸியாக தான் இருக்கும் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நோ டோன்ட் நீட் டு வரி. ஸோ ஸ்லோவாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் வந்து அந்த சீசாக்கும் சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சைடில். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல லுக், ஃபினிஷிங் லுக் கொடுக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ நான் வந்து த்ரெட் மூலமா அதுக்கு அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மேரிகோ ரவுண்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேம் ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஐரன் பாக்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் கட் பண்ணி அது மேலே பெண்டபிள் ஸ்ட்ரா வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.